மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிக்காரர்களுக்கான பங்குனி மாத பலன்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பங்குனி மாதம் தமிழ் மாதத்தின் கடைசி மாதம். மீனம் சூரியன் மீனம் ராசியில் சஞ்சரிப்பார். இதற்கு பின்னர் சூரியன் மேஷத்தில் உச்ச நிலை அடைகிறார். இந்த மாதத்தில்தான் முதல் நாளில் சிறப்பான காரடையா நோன்பு வருகிறது. நீர் ராசியில் சூரியன் சஞ்சரித்தாலும் வெயில் பட்டையை கிளப்பும். இந்த மாதம் கிரகங்களின் சஞ்சாரம் அற்புதமாக இருக்கிறது. இந்த பங்குனி மாதத்தில் எந்த ராசிக்காரர்களுக்கு என்னென்ன பலன்கள் பாதிப்புகள் வரப்போகிறது என்று பார்க்கலாம். விகாரி தமிழாண்டின் கடைசி மாதமான பங்குனி மாத பிறப்பு மார்ச் 14 வருகிறது. சூரியன் கும்பராசியிலிருந்து மீன ராசியில் சஞ்சரிக்கும் காலம் பங்குனி மாதமாகும். இந்த மாதத்தில் கிரக நிலை சூரியன் மீன ராசியில், அதாவது 12 வீட்டிலும், ராகு 4 வீடான கடகத்திலும், சனி செவ்வாய் 11 இடம் கும்பத்திலும், புதன் மீன ராசியில், குரு கேது மகர ராசியிலும், சுக்கிரன் மிதுன ராசியிலும் அமர்ந்துள்ளனர். குரு அதிசாரம் பெற்று பங்குனி 16, அதாவது பிப்ரவரி 29 தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு செல்கின்றனர். மிதுன ராசி நேர்களுக்கான பங்குனி மாத பலன்களை இந்த வீடியோல பார்க்கலாம். சூரியனால் இந்த மாதம் உங்களுடைய வேலையில் உற்சாகமும் சந்தோஷமும் கிடைக்கும். காரணம், உங்க தொழில் ஸ்தானத்தில் சூரியன் சஞ்சரிக்கிறார். திடீர் ப்ரமோஷன் கிடைக்கும். அரசு வேலைக்கான தேர்வுகளை எழுதலாம். போட்டி பொறாமைகள் வரலாம். கவனமாக இருங்க. வேலை செய்யும் இடத்தில் கவனமாக இருங்க. கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடுகள் நீங்கும். விட்டு கொடுத்து போங்க. நெருக்கம் கூடும். நல்ல வாய்ப்புகள் தேடி வரும். குடும்பத்தில் குதூகலம் அதிகமாகும். குடும்பத்தோடு சுற்றுலா சென்று வருவீர்கள். பெண்களுக்கு இந்த மாதம் ரொம்ப நல்ல மாதம். தூக்க குறைபாடுகள் நீங்கும். கணவன் மனைவி ஒற்றுமை அதிகமாகும். 12 வீட்டிற்கு சுக்கிரன் வரும்போது சுப விரய செலவுகள் ஏற்படும். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். கடன் அடைக்கும் அளவிற்கு வருமானம் வரும். உங்களுக்கு வெற்றிகள் தேடி வரும். அறிவாற்றல் அதிகமாகும். மனம் அலைப்பாயும் என்றாலும் தியானம் யோகா செய்யுங்க. பண விஷயத்தில் கவனமாக இருங்க. யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. வண்டி வாகனங்களில் போகும்போது நிதானமாக போங்க. இரவு நேரத்தில் உணவுகளை கவனமாக சாப்பிடுங்க. அசைவ உணவுகளை தவிர்த்து விடுங்க. குறிப்பா காரமான உணவுகளை சாப்பிடாதீங்க. மாணவர்களுக்கு உயர்கல்வி யோகம் தேடி வரப்போகிறது. தேர்வு நேரம் என்பதால் கவனமாக படிங்க. மன தைரியத்தோடு தேர்வுகளை எதிர்கொள்ளுங்கள். புதன்கிழமை பெருமாளையும் லட்சுமி ஹயக்ரீவரையும் வணங்குங்கள். நன்மைகள் நடைபெறும். சூரியன் நற்பலனை வாரி வழங்குவார். சுக்கிரன் மார்ச் 28 வரையும் புதன் ஏப்ரல் 1 பிறகும் நன்மை தருவார்கள். குரு மார்ச் 27 வரை சாதகமான நிலையிலிருந்து நற்பலன் தருவார். அதன் பிறகு அவர் அதிசாரம் அடைந்து மகர ராசிக்கு செல்கிறார். இது சுமாரான இடம்தான். குரு சாதகமற்ற நிலையில் இருந்தாலும் அவரது 7 இடத்து பார்வை சிறப்பாக இருக்கிறது. அதன் மூலம் எந்த பிரச்சனையையும் முறியடிக்கும் வல்லமை கிடைக்கும். உங்களது ஆற்றல் மேம்படும். மந்தநிலை மாறும். துணிச்சல் பிறக்கும். பணவரவு கூடும். தேவையான பொருள்கள் வாங்கலாம். பகைவர் சதி உங்களிடம் எடுபடாது. அவர்கள் சரணடையும் நிலை ஏற்படும். நினைத்த செயல் நிறைவேறும். பணவரவு அதிகரிக்கும். தேவைகள் பூர்த்தியாகும். வீட்டில் கெட்டிமேளம் கொட்டும். திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் மார்ச் 27 கைகூடும். குடும்பத்தில் சொந்த பந்தங்களின் வருகை இருக்கும். வசதி வாய்ப்பு பெருகும். சகோதரிகள் உதவிகரமாக செயல்படுவர். புதனால் உங்களுக்கு ஏற்பட்ட அவப்பெயர், செல்வாக்கு பாதிப்பு, வீண் மனக்கவலை முதலியன ஏப்ரல் 1 பிறகு மறையும். கணவன் மனைவி இடையே அன்பு பெருகும். பெண்கள் ஆதரவுடன் செயல்படுவர். அவர்களால் பொன் பொருள் சேரும். பெண்களுக்கு வாழ்வில் குதூகலம் அதிகரிக்கும். கணவரின் அன்பும் ஆதரவும் கிடைக்கும். குடும்பத்தில் முக்கிய அங்கமாக திகழ்வீர்கள். வேலைக்கு செல்லும் பெண்கள் சிறப்பான பலன் பெறுவர். சுயதொழிலில் ஈடுபடும் பெண்களுக்கு வருமானம் அதிகரிக்கும். ஏப்ரல் 1 பிறகு சிறப்பான வளர்ச்சி காணலாம். பெற்றோர் வீட்டிலிருந்து சீதன பொருள் வரப்பெறலாம்.
நண்பர்களால் உதவி கிடைக்கும் விருந்து விழா என சென்று வருவீர்கள். ராகுவால் அக்கம் பக்கத்தினர் வகையில் வீண் மனக்கசப்பு வரலாம். சற்று விலகி இருக்கவும். வெளியூரில் தங்க நேரிடலாம். மின்சாரம் நெருப்பு தொடர்பான வேலையில் இருப்பவர்கள் சற்று கவனமாக இருக்கவும். உடல்நிலை சிறப்பாக இருக்கும் மார்ச் 23 பிறகு சற்று கவனம் தேவை. ஆடம்பர செலவால் பண விரயம் ஏற்படலாம். தொழிலதிபர்களுக்கு ஏப்ரல் 1 பிறகு லாபம் அதிகரிக்கும். பெண்களை பங்குதாரராக கொண்ட நிறுவனம் முன்னேற்றமடையும். பங்கு வர்த்தகம் நல்ல லாபத்தை தரும். வியாபாரிகள் அதிக லாபத்தை பெறுவர். தங்கம் வெள்ளி வைரம் நகைகள் வியாபாரம் செய்பவர்கள் வாடிக்கையாளர்களின் ஆதரவுடன் முன்னேறுவர். ஏப்ரல் 1 பிறகு தீயோர் சேர்க்கையால் பணத்தை விரயமாக்கியவர்கள் அவர்கள் பிடியிலிருந்து விடுபடுவர். தரகு கமிஷன் தொழிலில் வாடிக்கையாளர்களின் ஆதரவு கிடைக்கும். எதிர்பாராத வகையில் வருமானம் வரும். தனியார் துறை பணியாளர்களுக்கு குருபலத்தால் உயர்வு உண்டாகும். சக ஊழியர்கள் உதவிகரமாக இருப்பர். ஏப்ரல் 1 பிறகு உங்களின் முன்னேற்றத்திற்கு பெண்கள் உதவிகரமாக இருப்பர். ஐடி துறையினருக்கு ஏப்ரல் 1 பிறகு கூடுதல் நன்மை கிடைக்கும். முக்கிய கோரிக்கைகளை அப்போது வைக்கலாம். பணியிடத்தில் அதிகாரம் கொடிக்கட்டி பறக்கும். வக்கீல்கள் தாங்கள் நடத்தும் வழக்குகளில் ஏப்ரல் 1 பிறகு சாதகமான தீர்ப்பு கிடைக்கப் பெறுவர். ஆசிரியர்கள் சிறப்பான முன்னேற்றத்தை காணலாம். கோரிக்கைகளை மார்ச் 27 கேட்டு பெறுவது நன்மையளிக்கும். அரசு பணியாளர்களுக்கு மேலதிகாரிகளின் ஆதரவும் அனுசரணையும் கிடைக்கும். விண்ணப்பித்த கோரிக்கைகள் நிறைவேறும். அரசியல்வாதிகள் பொதுநல சேவகர்கள் மத்தியில் செல்வாக்குடன் திகழ்வர். கலைஞர்களுக்கு ரசிகர்களிடம் புகழ் பாராட்டு எதிர்பார்த்தபடி இருக்கும். விவசாயிகளுக்கு மஞ்சள் நெல் கேழ்வரகு போன்ற தானிய வகைகளில் மகசூல் அதிகரிக்கும். பழ வகைகள் கீரை வகைகளில் எதிர்பார்த்த வருமானம் வரும். ஏப்ரல் 1 பிறகு கால்நடை செல்வம் பெருகும். பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு ஆசிரியர்களின் ஆதரவு கிடைக்கும். இருப்பினும் ஏப்ரல் 1 வரை அதிகமாக உழைக்க வேண்டியதிருக்கும். போட்டி பந்தயங்களில் வெற்றி காணலாம். மேல் படிப்பில் விரும்பிய பாடம் கிடைக்கும். சிலர் வெளிநாடு சென்று படிக்கும் வாய்ப்பை பெறுவர். மருத்துவர்களுக்கு அலைச்சல் அதிகரிக்கும். சிலர் தொழில் விஷயமாக வெளியூரில் தங்க நேரிடலாம். ஆசிரியர்களுக்கு மார்ச் 27 பிறகு திடீர் இடமாற்றம் வரலாம். சிலருக்கு மனவேதனை நிலையற்ற தன்மை பொருளாதார சரிவு வீண் விரோதத்திற்கு ஆளாகலாம். போலீஸ் இராணுவத்தினருக்கு வேலையில் பொறுமையும் நிதானமும் தேவை. முக்கிய பொறுப்புகளை தட்டி கழிக்காமல் செய்யவும். மேலதிகாரிகளிடம் அனுசரித்து போகவும். அரசியல்வாதிகள் தலைமையின் கருத்துக்கு மதிப்பளிப்பது நல்லது. அவ்வப்போது மனக்குழப்பம் ஏற்படலாம். கலைஞர்கள் மார்ச் 28 பிறகு புதிய ஒப்பந்தம் பெறுவதில் தடைகளை சந்திக்க வேண்டியதிருக்கும். விவசாயிகள் புதிய சொத்து வாங்க சில காலம் பொறுத்திருக்க நேரிடும். வழக்கு விவகாரங்களில் முடிவு சுமாராக அமையும். உங்கள் செயல்பாட்டின் ஒவ்வொரு வெற்றிக்கும் உறவினர்கள் நண்பர்களின் உதவிக்கரம் முழு காரணமாக இருக்கும். பொருளாதாரத்தில் உயர்வு உண்டாகும். கணவன் மனைவி குடும்ப ஒற்றுமையில் அனுகூல பலன்கள் உண்டாகும். தந்தை வழி உறவினர்களிடமிருந்து வந்த கசப்புணர்வு மாறும். உத்தியோகஸ்தர்கள் அரசு மற்றும் தனியார் துறையில் பணிபுரிபவர்களின் செயலில் இருந்த மந்த நிலைகள் மாறும். சுறுசுறுப்பான செயல்பாடுகள் உருவாகும். நிர்வாக திறமையை வளர்த்து கொள்ள தேவையான பயிற்சி படிப்புகளை மேற்கொள்வீர்கள். தொழிலதிபர்கள் புதிய வாடிக்கையாளர்களை நிரம்ப பெற்று பொருளாதார உயர்வு பெறுவார்கள். பெண்கள் பாராட்டுதல்களை பெறுவார்கள். திருமணமான பெண்களுக்கு புத்திர பிராப்தி ஏற்படும். கலைத்துறையினருக்கு தொழில் வாய்ப்புகள் பெற்று வருமானம் அதிகரிக்கும். அரசியல்வாதிகள் மக்களுக்கு தேவையானவற்றை பெற்றுத்தர எடுக்கும் முயற்சிகள் வெற்றி பெறும். மாணவர்கள் படிப்பினில் ஆர்வம் காட்டி பெற்றோருக்கு நற்பெயர் வாங்கி தருவர். வக்கீல் தொழிலில் ஜூனியராக இருந்து பயிற்சி பெறும் மாணவர்கள் தகுந்த சமயத்தில் சட்ட நுணுக்கங்களை அறிந்து கொள்வீர்கள். இந்த பங்குனி மாதத்தில் மிதுன ராசி நேயர்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் முடிந்தவரை புதன்கிழமை தோறும் அருகிலிருக்கும் பெருமாள் கோவிலுக்கு சென்று 11 முறை வலம் வரவும். நல்லதே நடக்கும். வெள்ளிக்கிழமைகளில் நாகதேவதை வழிபாடு, செவ்வாயன்று முருகனுக்கு பால் அபிஷேகம், சனிக்கிழமை அனுமனுக்கு துளசி அர்ச்சனை செய்து வந்தால் நல்லதே நடக்கும். இந்த பங்குனி மாதத்தில் மிதுன ராசி நேயர்களுக்கான அதிர்ஷ்ட கிழமைகள்
திங்கள் புதன் மற்றும் வியாழன். சந்திராஷ்டம தினங்கள் மார்ச் 19, 20, 21. அதிர்ஷ்ட தினங்கள் மார்ச் 14, 9, ஏப்ரல், 10. என்ன நேர்களே, உங்க ராசிக்கான பங்குனி மாத பலன்களை பாத்தீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.